பெட்ரோல் குண்டுவீச்சு விவகாரத்தில் அரசிற்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என சிலர் முயற்சிப்பதாக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெரியார் அண்ணா சிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசி அரசிற்கு அவப்பெயரை உண்டாக்க சிலர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் மதவாத சக்திகள் காலூன்ற முயற்சி செய்வதாகவும் அதனை அனுமதிக்க கூடாது என்றும் சூளுரைத்தார். தமிழ்நாடு மிக அருமையாக தளபதி ஸ்டாலின் அவர்களால் வழிநடத்தி செல்லப்படுகிறது. இதற்கு அவப்பெயரை உண்டு பண்ண வேண்டும் என்றே சிலர் முயற்சிக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது. டிஜிபி அறிக்கை கொடுத்ததோடு மட்டுமல்ல, காவல்துறை திறமையாக செயல்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிற சம்பவங்களிலே சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே மதவாத சக்திகள் காலூன்ற முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள், அது ஒரு காலம் நடக்காது. இதனிடையே வைரமுத்து வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சீராக செல்லும் தமிழ்நாட்டு அரசின் பயணத்திற்கு ஊறு செய்யும் யாரையோ சட்டமோ சமூகமோ மன்னிக்காது என்று தெரிவித்துள்ளார். புகை அடங்கும் முன் பகை அடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், முள்மரம் முளைவிடும் போதே கிள்ளப்பட வேண்டும் என்ற குரலுக்கு ஏற்ப காவல்துறை செயல்படுவதாக கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.